தழைய விழும் நறுங்குஞ்சி தயரதந்தன் குலமதலாய் தழைய விழும் நறுங்குஞ்சி தயரதந்தன் குலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் வளைய ஒரு சிலையதனால் மதிரிலங்கை அழித்தவனே தழைய விழும் நறுங்குஞ்சி தயரதந்தன் குலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் மதிலிலங்கை அழித்தவனே தழைய விழும் நறுங்குஞ்சி தயரதந்தன் குலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் மதிலிலங்கை அழித்தவனே கலகழு நீர் மருங்கலரோ கலகழு நீர் மருங்கலரோ களை கழு நீர் மருங்கலரோ கணபுரத்தின் கருமணியே கலகழு நீர் மருங்கலரோ கணபுரத்தின் கருமணியே களை கழு நீர் மருங்கலரோ கணபுரத்தின் கருமணியே கலகழு நீர் மருங்கலரோ கணபுரத்தின் கருமணியே களைகழு நீர் மருங்கலரோ கணபுரத்தின் கருமணியே இளையவர்கருளுடையாய் இளையவர்கருளுடையாய் இளையவர்க்கு அருளுடையாய் இளையவர்கருளுடையாய் ராகவனே தாலேலோ தழைய விழும் நறுங்குஞ்சி தயரதந்தன் குலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் மதிரிலங்கை அழித்தவனே கலகழு நீ மருங்கமரு கலபுரத்தின் கருமணியே கலகழு நீர் மருங்கலரோ கடபூரத்தின் கருமணியே இளையவர்க்கு அருளுடையாய் ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ தலையவிழும் நறுங்குஞ்சி தயரதன் குந்தன் குலமுதலாய் தலையவிழும் நறுங்குஞ்சி கட்டெல்லாம் அந்த தலையில் போடணுங்கிற கட்டு அவிழும்படியாக அந்த அவிழுறது அது அவிழும்போதே ஒரு நறுநாற்றம் இருக்கக்கூடியதான மயிரவுடையதாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்திக்கு குலத்துக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவனே உத்தாரகனாக இருக்கக்கூடியவனே அது அர்த்தம் என்ன தலை அவிழும் நறுங்குஞ்சி அந்த கட்டு தலையில் போட்டுருக்கிற கட்டு அந்த கட்டு அப்படி அவுத்து விட்டோம்னா அதில் ஒரு நறுநாற்றம் வீசுகிறான் அந்த நறுநாத்தம் கமழக்கூடியதாக மயிர்முடியை உடையவதாக இருக்கக்கூடியவனே சக்கரவர்த்தி குலத்துக்கு உத்தாரகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அது யார் தசரத சக்கரவர்த்திக்கு தான் குலம் மதலையாக அப்படின்னா குலத்துக்கு உத்தாரகனாக ஏன்னா 60,000 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்தது இல்லையோ அதனாலே உத்தாரகனாக இருக்கக்கூடியவனே தயரதந்தன் குல மதலாய் வளைய ஒரு சிலை அதனால் வளைய ஒரு சிலை அப்படின்னா ஒரு சிலை வளைய அப்படின்னு வச்சுக்கணும் ஒரு சிலை வளையனா வளைஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை அது ஒப்பற்றதாக ஏன்னா பெருமாள் வச்சுருக்கான் எல்லாரும் வச்சுக்கலாமா இப்போ ஒவ்வொரு பாசுரத்தை ஒவ்வொருத்தர் சொன்னால் நல்லாயிருக்கும் இப்போது திருக்கண்ணவரம்னு சொல்லணும்னா திருவங்கை ஆழ்வார் சொன்னால் நல்லாயிருக்கும் சரி திரு தொலைவில்லி மங்கலம்னு சொல்லணும் யார் சொன்னால் நல்லாயிருக்கும் நம்ம ஆழ்வார் சொன்னால் நல்லாயிருக்கும் சரி அழகிமணவாளான்னு சொல்லணுமா ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளே அழகிமணவாளான்னு சொல்லணும் ராத்திரியா பாபா சயனிச்சிக்கிறதுக்கு போகிறோம் இல்லையோ அப்போ போய் அழிகமணவாளான்னு சொல்லுவாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா ரங்கநாச்சி தாயாரேன்னு சொல்லுவா அழிகமணவாளான்னு சொல்லுவா தும்மல் போட்டால் கூட ஸ்ரீரங்கநாதா அப்படின்னு சொல்லணுமா அப்போ அந்த அளவுக்கு அழிகமணவாளான்னு சொன்னால் யார் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா பராசரவற்றர் சொன்னால் தான் நல்லாயிருக்குமா
அவர் ஆறு சொன்னாலும் ரசிக்காது. சரி, எம்பெருமானாரேன்னு சொல்லணும்னா ராமானுஷரை கூப்பிடணும். ஆறு கூப்பிடணும், நம்மெல்லாம் எம்பெருமானாரே எம்பெருமானார் தரிசனம்னு இன்றைக்கி சொல்கிறோம். அவர் நேராக எழுந்து விழுந்தார்னா எம்பெருமானாரேன்னு சொல்லுவோமா? ஆனால் இன்றைக்கி சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு சோமாசியாண்டான்னு ஒரு சுவாமி எழுந்து விழுந்தார். அவர் சொல்லுவான் எம்பெருமானாரேன்னு சொல்லுவான். எம்பெருமானாரேன்னு சொன்னால் ஆறு சொன்னா இருக்கும், ரசிக்கணும் இல்லையோ, அந்த ரசிக்கிறது இருக்கும் இல்லையோ, ராசிக்கம். யார் சொன்னா இருக்கும்? சோமாசி ஆண்டான்னு சொன்னால் மட்டுமே நன்னாக இருக்கும். அப்போ அதுபோல் இந்த வில்லு வச்சுருந்துக்கணும்னா ஆறு விஷயம் நல்லாயிருக்கும். எல்லோரும் தான் வச்சுக்கலாம். அவாவா ஒரு வில்லு பண்ணி ஏதோ ஆட்டையில் பண்ணி ஏதோ பண்ணி வச்சுக்கலாம். ராமனை போல் இருக்க முடியுமா? அந்த ஒப்பச்ச அந்த வில், ராமன்னு சொன்னால் வில்லாண்டான் அப்படின்னு ஒரு பேர் இல்லையோ, வில் ஆண்டான், வில்லை ஆளக்கூடியவனே பெருமான். ஏன்னா எங்கே போகணுமா சரியாக விடுவாங்க. ஏ அதாவது இன்னார்கிட்ட சண்டை போடணும்னு இருக்கோம் இல்லையோ, எல்லாத்தையும் போட முடியுமா? ஒத்தரம் தொத்தரமாக அறுபத்தர் இருந்தால் அவர்கிட்ட சண்டை போட முடியுமா? வில்லாண்டான். அப்போ வில் என்பது எப்படி ஆளுமானா? இவன் சரணாகதி பண்ணிடுவான்னா விட்டுடுவார் இல்லையா, அப்படின்னா முடிச்சுடும். அந்த அளவுக்கு வில்லை ஆளக்கூடிய சக்தி படைத்தவனாக. அதைத்தான் சிலை, எப்படி வளைய ஒரு சிலை, அதனால் ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய சிலை, அதுதான் வில். அதை வைத்து கொண்டிருக்கக்கூடியவனே பிரம்மாஸ்திரங்கள் கூட போக முடியாது. எங்கே வளைய ஒரு சிலை, அதனால் மதுரிலங்க அழித்தான். எப்படி அழிக்க முடிஞ்சதுன்னா பிரம்மாஸ்திரம் போகுமா? அவன் என்ன சொன்னான்? மனுஷனால் என்னை யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கி வச்சுருக்கான். பிரம்மாஸ்திரத்துக்கு வேலையே கிடையாது லங்க பண்ணதில். ஆனால் அப்படி இருக்கும்போது மனுஷத்துவத்துக்கு ஏகாந்தமாக இருக்கக்கூடிய வில்லாலே அழிய செய்தவனே மனுஷனோ இல்லையோ? மனுஷனாக க்ஷத்திரிய ராஜாவாக தானே போனார். அப்படி இருக்கக்கூடிய பெருமை உடைத்தவனே. அப்புறம் களகழு நீர் மருங்கலரும். அங்கே களை, களைன்னா அந்த வயலெல்லாம் பார்த்தோம்னா களை, களை பண்ணுறது, களையை பிடிங்க இருக்கணும், களை பறிக்கணும் அப்படின்பா. அப்போ முதல்ல செடி வரும், அந்த செடி வரும் சேர்ந்து களையும் வரும், தேவையில்லாத செடி அற்பதர்கள் வரும். அப்போ அதையும் பிடுங்கணும், அதையும் எடுக்கணும்னா அப்போ அது வந்து செடியை பிடிச்சிட்டாக்கா செடி போடும், களையை மாத்திரம் தனியாக எடுக்கணும் இல்லையோ? அப்போ அந்த களையோட பிடிங்க எடுக்கிறாளாம். எரியும் போது கரையில் போட்டால் அந்த செங்கல் நீர் புஷ்பம் இருக்கான், அது களையோடு பிடிச்சி போட்டால் கூட தன்னோட மேலே வந்ததுக்கப்புறம் அந்த நிலத்திலேயே அலருமா போலே, அங்கேயே அலருதான். அப்படி அலரக்கூடியதான நிலவளம்பு படைத்ததாக இருக்கக்கூடிய கடபுரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கருமணியே சொல்கிறார், களகழும் நீர் மருங்கலரும், களகழ் நீர் மருங்கலரும் கணபுரத்தின் கருமணியே சொன்னான். இளையவர்களுக்கு அருளுடையாய், இளையவர்கள் இவனுக்கு அப்புறம் ஆறு தம்பிமார்களுக்கெல்லாம் எப்படி இருக்கான்? அவர்களுக்கெல்லாம் தம்பிமார்களுடைய விஷயத்திலே ரொம்ப அன்பு புரிந்தியவனே. அப்போ தம்பிமாருக்கு உறுப்பாகாத போது என் பிராணங்களும் எனக்கு வேண்டாம். இவர் சொல்லது தான், என் தம்பிமார்கள் எனக்கு ஒரு விஷயமாக இருக்கணும், அவள் இல்லைன்னா எனக்கு பிராணனே வேண்டாம் அப்படின்னு எப்படி லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தாரோ கடைசியாக ரிஷி உத்தர கேட்குறா, ரெண்டு பேரும் ஏகாந்தமாக பேசணும், பேசிகிட்டே இருப்பான், யாரா குறுக்க வந்தால் நீயே கொண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, காலமிலே சாயந்தரம் ஆச்சு, ரிஷி வெளியே வரல, ராமனும் ரிஷி மட்டும் இருக்கார், என்னாச்சோ தெரியலையேன்னு லக்ஷ்மண ஆழ்வான் உள்ளே சொன்னான், இனிமேல் நீதே கொண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராமனால் முடியுமா? ஆதிசேஷன் எப்பொழுதுமாக கூட இருக்கக்கூடிய லக்ஷ்மண ஆழ்வான் முடிய முடியுமா? எனக்கு தந்தையை போல தந்தை மறிக்கவில்லை, தந்தையாக நீ இருக்கிறாயின்னு சொன்னவர் அவர். அப்படி இருக்கும்போது இதை இப்போ போய் லக்ஷ்மணனை முடிய முடியுமா? நான் முடியாது இல்லையோ, அதனாலே கண்காணாத இடத்துக்கு லக்ஷ்மணனை போக சொன்னார், கடைசியாக புறப்படுவான். அதுக்கப்புறம் எத்தனை நாள் இவரால் இருக்க முடியும்? லக்ஷ்மணன் இல்லாத பிற்பாடு இவர் எப்படி இருப்பார்? அதனால் பார்த்தா தானும் எல்லாரிடத்தை சொல்லிக்கொண்டு சரையூவிலே குத்தி கொண்டு புறப்பட்டு சென்னான் அப்படின்னு ஸ்ரீ ராமாயணத்தில் பார்க்குறோம். அப்படி தம்பிகளுக்கு ஒரு கட்டம் என்னால் தன்னுடைய பிராணனையே முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்பு படைத்த எம்பெருமானே இளையவர்கள் கருளுடையாய் ராகவனே தாலேலும் அப்படின்னு சொன்ன பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் ஆழ்வார் எம்பெருமானால் ஜீயத்திரவர்களே சொன்னார்.